ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் விகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தினம்தோறும் பல்வேறு பயனளிக்கக்கூடிய தகவலை பார்த்து வருகிறோம் இன்றும் ஒரு பயன் தரக்கூடிய ஒரு தகவலை தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடல் பருமன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் எப்படியாவது எடையை குறைத்து விட வேண்டும் என்று மெனக்கெடுக்கிறார்கள் தங்களால் உடல் எடையை அதிகரிக்க முடியவில்லையே என்பது மெலிந்த உடல் கொண்டவர்களின் ஏக்கமாக இருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் எடை எப்பொழுதும் சீராக இருக்க வேண்டும் ஆயுர்வேதம் உடலை சீராக பராமரிக்க வழிவகை செய்கிறது நோய் பாதிப்பிலிருந்து மீண்டு வருபவர்கள் அல்லது மெலிந்த உடல் கொண்டவர்கள் உடல் எடையை அதிகரிக்க விரும்பினால் இயற்கை வழிமுறைகளை பின்பற்றி படிப்படியாக எடையை அதிகரிக்க வேண்டும் வயது உயரத்துக்கு பொருத்தமான உடல் எடையை பராமரித்தால் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையும் வாழலாம் என்கிறது ஆயுர்வேதம் மருத்துவம் உடல் எடையை அதிகரிப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் சோயாவில் புரதம் அதிகமாக உள்ளது சைவ பிரியராக இருந்தால் அசைவத்திற்கு ஈடான புரதத்தை சோயா மூலமே பெற்றுவிடலாம் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவது நல்லது பழங்களை சாறு பிழிந்தும் சாப்பிடலாம் தினமும் பழம் சாப்பிட முடியாவிட்டால் வாரத்திற்கு மூன்று முறையாவது உட்கொள்வது நல்லது அசைவ பிரியர்கள் வாரம் இரண்டு முறை இறைச்சி உணவுகளை சாப்பிடலாம் அன்றாட உணவில் தயிர் நெய் பால் அரிசி கருப்பு உளுந்து கோதுமை போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம் இவை அனைத்தும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது அவங்கப்பட்டை பூண்டு இஞ்சி ஏலக்காய் கிராம்பு மற்றும் கருப்பு மிளகு போன்ற மசாலா பொருட்களை உணவில் சேர்ப்பது பசியை தூண்ட உதவி செய்கிறது இரவில் நன்றாக தூங்குவதும் அவசியம் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் தூங்குவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் செல்போன் லேப்டாப் போன்றவற்றை படுக்கை அறையில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பசும்பாலில் சிறிதளவு மஞ்சள் கலந்து பருவது நல்ல தூக்கத்தை வரவழைக்க உதவி செய்கிறது அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது இயல்பாக சாப்பிடுவது உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டும் அவை செரிமானத்திற்கு உதவி புரியும் சாப்பிடும் பொழுது செல்ஃபோன் பார்ப்பது டிவி பார்ப்பது புத்தகம் படிப்பது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது சாப்பிடும் இடம் சுத்தமாகவும் அமைதியான இடமாகவும் இருக்க வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்போ சாப்பிட்ட பிறகோ தண்ணீர் அதிகம் பருகுவதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் சாப்பிடும் பொழுது சிறிதளவு தண்ணீர் பருகலாம் குளிர்காலத்தில் வெந்நீர் பருகுவது சிறப்பானது உடலில் நல்லெண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்வது தசைகள் மற்றும் எலும்புகளை வலுவாக்கும் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவி செய்கிறது மெலிந்த உடல் வாக்கு கொண்டவர்களில் நிறைய பேர் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று கருதுகிறார்கள் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிப்பதற்கு வளர்ச்சிதை மாற்றம் முக்கியமானது கொள்ளும் உணவு மூலம் வளர்ச்சிதை மாற்றம் சீராக நடைபெறுவதற்கு தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வது நல்லது அது உடலை வலுவாக வைத்திருக்க பெரிதும் உதவுகிறது இப்படி மெலிந்த உடல் வாக்கு கொண்ட நபர்கள் இப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி இயற்கையான முறையில் உடல் எடையை அதிகரிக்க முடியும் என்று கூறி அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு தகவலோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்